இதுல ஒரு கட்டிடம் இருக்குது இதுக்குள்ள. நான் நினைக்கிறேன் முதியனார் போற பாதையில எவ்வளவு காசு நீங்க எடுக்கலாம்? இப்ப வேணுமா? இப்ப எடுக்கலாம். 5 லட்சம் ரூபா வேண்டாலும் 15% வட்டி, ஒவ்வொரு நாளும் 2000 ரூபா கட்டணும். இதையெல்லாம் எங்களுடைய கௌரவ முதலமைச்சரை சொல்றேன். இந்த விஷயங்களை உடனடியாக கவனத்துக்கு எடுத்து இந்த ஸ்தாபனங்களை எங்களுடைய மக்களை அழிப்பதற்காகவே இந்த ஸ்தாபனங்கள் வந்திருக்கு. ஒரு கணக்கு இல்லை, பேர் எண்ணி பார்த்தா தெரியும். முருவண்டியிலிருந்து பரந்தன் வரைக்கும் 58 லீசிங் நிதி வழங்குற, அதை கடன் வழங்குற நிறுவனங்கள் இருக்கு. எங்களுடைய பலர் சந்தேகத்தில் இருந்தவர்கள் தூங்கி செத்திருக்கிறார்கள், மருந்து உடுத்தி செத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திணித்து அந்த காசை கொடுத்து போட்டு அவர்களை வீட்டு வாசலே குந்து கண்டுக்கிறார். முடியப்புறம் போய் 4 மணிக்கு காலக்கடன் முடிப்பதற்கு முதலே போய் குந்து கண்டுக்கிறார். லீசிங் கொடுத்தவர்கள் அவர்கள் வாழ வழி இல்லை, ஓடி போய் ஏதோ ஒரு வழியிலே தங்களை உயிரை மாய்க்கின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே மதிப்புக்குரிய முதலமைச்சருக்கு நான் சொல்லுவேன் என்றால், அன்பான வேண்டுகோள், கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் வங்கி வட்டி அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒருத்தர் 15%, ஒருத்தர் 14%, ஒருத்தர் 18%, ஒருத்தர் 32% அடப்படுகின்ற அந்த நிலையை உடனடியாக நிறுத்த வேண்டும்.